சரிகமா கார்வா மினி தமிழ். சாவிய குடு சார். சீக்கிரம் இந்தாங்க சார். நிறுத்து. நல்லா செக் பண்ணு. ஓ கிளம்பு 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 போ. ஏய் நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்து 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 நிறுத்து. வணக்கம் சார். அது என்ன செக் பண்ணு. ஆமா இந்த அண்ணா சார் அப்படி இருக்கா. போ போ ஹலோ. ஒரு முக்கியமான விஷயம். உங்க கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிற பல்லாவரம் பக்கத்துல இருக்கிற முருகன் கோவில்ல ஐம்பொன் சிலையை திருடி விக்க பிளான் பண்ணிருக்காங்க. என்னது என்ன சொல்றீங்க? எஸ், நார்த் சென்னையில இருக்கிற தங்கம் தேவராஜ் கேங் தான் இந்த சிலை திருட்டுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. தேவராஜ் அவங்க அடி ஆட்கள் இந்நேரம் கோவிலுக்கு போயிருப்பாங்க. ஹலோ, நீங்க யாரு? உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? லுக், சொல்ற விஷயத்தை மட்டும் கேட்டுக்கங்க. சாமி விக்கிரகத்தை தூக்கி இன்னைக்கே சேஃப்டி பார் சீன்னு ஒரு கோட் வேர்ட கொடுத்து கப்பல்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போய் விக்க போறாங்க. இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர்ல அந்த கேங்க மட்டும் நீங்க பிடிக்கலன்னா அவங்க ஹார்பருக்கு ரீச் ஆயிடுவாங்க. இன்னைக்கு மிட் நைட் குள்ள சிலைய கடத்தி வித்துடுவாங்க. பல கோடி மதிப்புள்ள இந்த சிலை சாதாரண சிலை கிடையாது, பல்லவர்கள் காலத்து பழைய சிலை. அது மட்டும் இல்லாம அது பஞ்சலோக சிலை. வழக்கமா சிலைகள்ல இருக்கிற தங்க அளவை விட இதுல அதிகம். கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் காவல்துறை கடமையை செய்யுமா செய்யாதா அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். ஹலோ சார், சார் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். முருகன் கோயில ஐம்பொன் சிலை திருட பிளான் பண்ணிருக்காங்க சார். என்ன என்னையா சொல்ற? ஆமா சார், தங்கம் தேவராஜ் குரூப் தான் சிலையை கடத்த போறதா தகவல் வந்திருக்கு சார். தங்கம் தேவராஜா? ஆமா, ஏற்கனவே அவன் மேல ஸ்மக்லிங் ட்ரக்ஸ் இன்வால்வ் ஆன கேஸ் எல்லாம் இருக்கு. ஆனா எந்த எவிடன்ஸும் இல்ல. இந்த முறை அவனை மிஸ் பண்ண கூடாது. கமிஷன் ஆபீஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணும். வண்டி எடுங்க போலாம். ஓகே சார். எடுங்க சார். சரி எடுங்க. வண்டி எடுங்க. Thank you.
சாமிய பாத்தீங்களா, தங்கம் தேவராஜ் வரான்னு சொல்லி அலங்காரம் பண்ணிருக்காரு. அவரை ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாது. டேய் தூக்குடா. மெதுவா மெதுவா பார்த்து பார்த்து பொறுமையா பொறுமையா. வா 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 பாத்துக்கலாம் பாத்து. சீக்கிரம் 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 வாங்க. பத்திரமா கொண்டு வாங்கடா. வாங்க வாங்க இருங்க.
தேவராஜ். வேணா சேனா, சொல்றத கேளு. ஏ வழியில குறுக்க வராத. நான் சொல்றத நீ கேளுடா. இறங்கடா கீழே. வேணா சேனா, சொன்ன கேளு. ஏய் இறங்குடா. வேணா சேனா, விட்டு. ஆயிரம் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஜாதி, ரெண்டு பேரும் ஒரே தொழில் பண்றவங்க. காட்டி கொடுக்க கூடாது, போலீஸ்க்கு கை கூலி ஆக கூடாது. என்ன விட்டு சொல்ற கேளு. அன்னைக்கே நான் உனக்கு வார்னிங் கொடுத்துட்டேன், அத மீறி நீ சிலைய கடத்த வந்துட்டல. அவ்வளவு தூரம் நான் சொல்லியும் இந்த சிலை மேல நீ கை வச்சுட்டல. இந்திய அரசியல் சட்டம் இபிகோ 295 படி புனித தலங்கள் அல்லது வழிபாட்டு தலங்களில் சேதம் விளைவித்து மத நம்பிக்கையை உடைக்கும் விதமாக நடந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் சிலையை கடத்தி வெளிநாட்டில் விற்கவும் முயற்சி செய்து குற்றவாளி கூண்டில் நிற்கும் தங்கம் தேவராஜ் என்ற தேவராஜுக்கு சிலைகளை திருடி வெளிநாட்டிற்கு விற்க முயன்ற குற்றத்திற்காகவும் தேவராஜும் அவரது ஆட்களும் சம்பவ இடத்தில் போலீசார் மீது துப்பாக்கி சூடு நடத்திய காரணத்திற்காகவும் அதிகபட்ச தண்டனையாக 14 வருடங்கள் கடுங்காவலில் வைக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. நல்ல வேளை அந்த குழந்தை அந்த பாலை குடிக்கல, எப்படியோ தடுத்துட்டோம். அந்த குழந்தை மட்டும் அந்த பாலை குடிச்சிருந்தா கடவுளே. என்ன ரொம்ப டென்ஷனா இருக்க போல இருக்கு, பட் பரவாயில்ல, செஞ்ச தப்ப நல்லாவே சமாளிக்கிற. ஆனா என்ன தப்பதான் சரியா செய்ய தெரியல. சாரி சார். உனக்கு உங்க அம்மா உயிர் மேல பெருசா அக்கறை இல்ல போல இருக்குல்ல. என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஆனந்த் சாருக்கு கலக்கி கொடுக்கறதுக்கு தான் சார் அந்த விஷயத்த வச்சிருந்தேன். ஆனா அது எப்படியோ எங்கேயோ போயிடுச்சு. அது சரி, எப்படியோ எங்கேயோ போயிடுச்சு அதானே? இல்ல சார். ஏ நிறுத்து, எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்காத. இப்ப என்ன மருந்த கலந்துட்ட, அது மாறி போச்சு. அந்த சிங்கார் வேலை குழந்தைக்கு கொடுத்த பால கலந்துடுச்சு, அவ்வளவுதானே? அதுக்கே இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் கொடுக்கற? இல்ல சார், அது குழந்தை குடிக்கிற பால் சார், அதுல விஷம் இருக்குன்னு உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உடனே போய் தட்டி விட்டுட்டேன். சம்பந்தமே இல்லாம பாவம் அந்த பச்சை மணிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல சார். அதான் சார் நான் அப்படி பண்ண. நிறுத்து, வெக்கமால உனக்கு விட்டா பேசிட்டே போறேன். குழந்தை பச்சை மண்ணு சேப்பு மண்ணுன்னு என் தலையில என்ன களிமண் இருக்கு நினைச்ச? இத பார், இங்க நடக்கிறது போர். அதுல அம்பு விட்டா 50 பேர் சாவாங்க, நெரிச்சு கொண்டா 60 பேர் சாவாங்க, இன்னும் சிலரை மிதிச்சே கொள்ளுவோம். எவன் செத்தாலும் இருந்தாலும் போர்ல நாம தான் ஜெயிக்கணும். நாம நினைச்சது நடக்கணும்னு ஒரே எண்ணம் தான் இருக்கணும். என்ன ஆட்டோட கழுத்து அறுத்தாலும் குட்டியோட காலை வெட்டினாலும் கொஞ்சம் கூட கவலைப்படாம போயிட்டே இருக்கணும். புரியுதா? புரியுது சார். இந்த சென்டிமெண்ட், எமோஷன், ஃபீலிங் இது எதுவுமே சம்பவம் செய்யும் போது இருக்க கூடாது. உனக்கு ஒன்னு தெரியுமா, ஆயிரக்கணக்கான ஆபரேஷன் பண்ற டாக்டர் கூட தன்னோட குழந்தைக்கோ இல்ல தன்னோட மனைவிக்கோ ஆபரேஷன் பண்ணும்போது கையெல்லாம் நடுங்குமா? அதனாலதான் மெடிக்கல் சர்ஜரி பண்ணும்போது சொந்த பந்தம் ரத்த சம்பந்தம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க, அறுத்து வெட்டி ஆபரேஷன் பண்ணி போயிட்டே இருப்பாங்க.
அதே மாதிரிதான் சம்பவம் பண்றதும். நம்ம நோக்கம் ஒன்னாதா இருக்கணும், அதை நோக்கிதான் நம்ம போகணும். சார், நான் சரியாதான்? உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? நீ சொல்ற வேலை சரியா செய்யறியா, பயம் இல்லாம பண்றியா, சம்பவம் பண்ண உனக்கு கட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணதா நான் அந்த பாட்டில் உங்ககிட்ட கொடுத்தேன். அது விஷயம்லாம் இல்ல, ஒரிஜினல் தேன். ஜில் ஜில் ஒரிஜினல் மலை தேன் சாப்பிட்டா எல்லா வியாதியும் குணமாகும். என்ன அதிர்ச்சியா இருக்கா? இது சும்மா டெஸ்ட் தானே? அதான் ஒரிஜினல் தேன் நான் கொடுத்தேன். வாங்கிக்கோ. இதுதான் ஒரிஜினல் விஷம், தேல் விஷம். என்ன பார்க்கற? போ, போய் டைம் வேஸ்ட் பண்ணாம ஆனந்த் சாப்பிடுற சாப்பாட்டில் கலந்து கொடு. இந்த தடவை கூட எவன் செத்தாலும் உயிரோடு இருந்தாலும் சரி, கவலைப்படாம கொடுத்த வேலையை கரெக்டா பார்த்துட்டு வா. போன்னு சொல்றல, அப்படியே உன் மொபைலுக்கு ஒரு புது வீடியோ அமைச்சிருக்கேன், அதையும் பாரு. இந்த ஆளுகிட்ட இருந்து நான் தப்பிக்கவே முடியாதா? என்னாச்சு வள்ளி? என்னமா பண்ணது சொல்லு வள்ளி. அம்மா, 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 எங்கம்மா இருக்கீங்க? அம்மா, அம்மா, என்ன தெரியலமா, வள்ளி திடீர்னு வழியில துடிச்சிட்டு இருக்காமா? என்னடா தெரியலமா, வா வந்து பாக்கலாம். என்ன பாச்சு? பாத்து என்னம்மா இது? என்னாச்சுமா? கொஞ்சம் இருடா வள்ளி. என்ன செய்து வள்ளி? என்ன செய்து சொல்லு வள்ளி. என்னாச்சுமா? ஏமா இப்படி துடிக்கிறா? தேவிக்கு நீ போய் ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி எடுத்துட்டு வா, அப்படியே ஒரு டவல் எடுத்துட்டு வா. சுடுதண்ணியா? எதுக்கு? நீ போய் எடுத்துட்டு வாடா, அப்புறம் சொல்றேன் வள்ளி. கொஞ்சம் பொறுத்துக்கமா. வலி, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, பழதம்மா. ஒண்ணும் இல்லம்மா, சரியாயிடும், ஒண்ணும் இல்ல. சுடுதண்ணி எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன், ஒத்தடம் கொடுத்தா சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, எல்லாம் சரியாயிடும்மா. ஒத்தடம் கொடுத்தா சரியா போயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் வழியை பொறுத்துக்க, இப்ப வந்துருவா. ஐயோ,
என்ன பண்ணணும் விக்கி? நீ கொஞ்சம் வெளியேறு. என்னாச்சுமா? சொன்ன கேளு, கொஞ்சம் வெளியேற நான் சொல்றேன். போ, சீக்கிரம் போட. பொண்ணுலம்மா, பொண்ணுல கொஞ்சம் பொறுத்துக்கோ. தோ ஒத்தனை கொடுத்தா சரியாயிடும். பொண்ணுலம்மா, தோ சரியாயிடும் பாரு. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோ பள்ளி, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. பள்ளி போயிடும் பாரு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.